என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கிறீங்களா? ஒரு நாளும் இந்த வார்த்தை, வேத வசனத்தில் உள்ள வார்த்தை உங்களை தேற்றும், உங்களை உற்சாகப்படுத்தும், கர்த்தர் பேரில் நம்பிக்கையை பெருக பண்ணுகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:4 கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, கரடு முரடானவை சமமாக்கப்படும், கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் வாக்கு உரைக்கிறது. என்னதை? எதை உரைக்கிறது? கரடு முரடானவை சமமாக்கப்படும். எனக்கு அருமையான தேவஜனமே, கரடு முரடா இருக்கிறவைகள் சமமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரடு முரடை யாருமே விரும்புறது கிடையாது. ஒரு ஊருக்கு போகிறதற்கு ஒரு பாதை இருக்கிறது, அது நல்ல பாதை ஒன்று இருக்கிறது, இன்னொரு பாதை கரடு முரடா இருக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே. ஆனால் நம்ம எந்த பாதையில் பிரயாணிக்க விரும்புவோம் என்று சொன்னால், சமமான பாதையில் தான் அதில் பிரயாணம் பண்ண நம்ம விரும்புவோம். அப்படி தானே? ஒரு ஊருக்கு வழி கேட்டாங்கன்னா இப்படியும் போகலாம் இப்படி போகலான்னு சொல்லும்போது நம்ம அடுத்த கேள்வி நம்ம கேட்போம், எந்த ரோடு நல்ல ரோடு அப்படின்னு தான் கேட்போம். ஏன்னா சமமான பாதைகளை நாம் விரும்புகிறோம், அது பிரயாணத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பயணம் கரடு முரடா இருக்கிறதா? இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கரடு முரடா இருக்கிறதா? சுமூகமாக செல்லாதபடி, ஏற்ற தாழ்வோடு கூட நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறதா? ஒரு நாள் நம்முடைய உழைப்பு கரடு முரடா இருக்கிறதா? நம்ம செய்கிற வேலை கரடு முரடா இருக்கிறதா? சரீரத்தில் ஆரோக்கியம் கரடு முரடா இருக்கிறதா? எதிர்கால வாழ்க்கை கரடு முரடா இருக்கிறதா? குடும்ப உறவுகள் கரடு முரடா இருக்கிறதா? வேலை பார்க்கிற இடத்துல நிம்மதியாக நல்ல ஸ்மூத்தாக வேலை செய்ய முடியாதபடி கரடு முரடு போன்று வேலை பார்க்கிற ஸ்தலம் இருக்கிறதா? இந்த நாளில் கூட எவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கரடு முரடா இருக்கிறதோ அதை என் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சமமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உடைய வேலை வாய்ப்பு காரியங்கள் கரடு முரடா இருக்கிறதா? சமமாக்கப்படும், சமமாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த காரியம் உடைய வாழ்க்கையில் கரடு முரடா இருக்கிறதோ, அல்லது எந்த நிகழ்வுகள் உங்களுக்கு கரடு முரடா இருந்து கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்தில் இன்னைக்கு கர்த்தருடைய வாக்கு உரைக்கிறது, கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கரடு முரடு, நிம்மதி இல்லை, நிரந்தரமாக வேதனையே எனக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில அந்த கரடு முரடுகளை, நிம்மதியாக வாழ முடியாத இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை, நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை என் ஆண்டவர் இன்னைக்கு சமமாக்கப்படுகிறார். எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? என் ஆண்டவர் சொல்லுகிறார், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கரடு முரடுகளை நம்மால் சமமாக்கப்படாத முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் கூட என் ஆண்டவரால் அது கூடும். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. கரடு முரடானவர்களை சமமாக்குகிற கர்த்தர், அதுக்கு முந்தின வசனத்தில் அந்த வசனத்தில் முந்தி சொல்லப்பட்டிருக்கிறது, மலையையும் குன்றும் தாழ்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறார்.
மலை குன்று எல்லாம் தாழ்த்தப்படும், கரடு முரடு சமமாக்கப்படும். அவ்வளவு உன்னதமான ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடுகளை சமமாக்க போகிறார். அவர் சமமாக்கிட்டார்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் ஸ்மூகமாக போகும். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் சுமூகமாக போகும். இன்னைக்கு திருமணமாகி நம்முடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இல்லாமல் இருக்குதா? உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் சுமூகமாக இல்லாமல் இருக்கிறதா? ஏற்றத்தாழ்வோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறோம், அடுத்த நாள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அதனால் கண்ணீர் வடிக்கிறோம். இதுதான் கரடு முரடான வாழ்க்கை. உடைய வாழ்க்கையில் எவை கரடு முரடாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும், ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் சீராக்கப்பட போகிறது. இது கர்த்தருடைய வாக்கு, இதை உரைத்திருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருப்போமையானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரடு முரடு சமமாக்கப்படும். சில பேர் சொல்லுவாங்க, நான் எதை எங்க என்ன செஞ்சாலும் என்ன முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் 10 பைசா அதில் லாபம் இல்லை, நஷ்டம்தான் வருகிறது அப்படின்னு அநேகர் சொல்லுவாங்க. ஏன்? உடைய வாழ்க்கை பயணம் கரடுமுரடாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கிற முயற்சி, போடுகிற உழைப்பு, அதிலிருந்து எதையுமே கொண்டு வர முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க. உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரடு முரடுகள் சமமாயிட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வாய்க்கும், உடைய பிரயாசம் எல்லாம் பலன் கொடுக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கரடு முரடுகளை எல்லாம் சமமாக்க போகிறார். ஒருவேளை ஒரு சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கரடு முரடாக இருக்கலாம், நீங்கள் சுமூகமாக பயணிக்க விடாதபடி என் ஆண்டவர் அதை சமமாக்குவார். தானியேலுடைய காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமையானால் தானியேல் அவன் நிம்மதியாக அழகாக ஃப்ரீயாக ஜோமிட முடியாதபடி, வேத வாசிக்க முடியாதபடி, ஆண்டவரை தேட முடியாதபடி ஒரு கூட்டம் அவனுக்கு கரடு முரடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அப்படிதானே, ரகசியமாக ஒரு திட்டத்தை போட்டு ராஜாட்ட சொல்லி அதனால ராஜாவிடத்துல உத்தரவு பிறப்பிக்க வரச்சு கரடு முரடாக இருக்கிறது. ஜபிக்க முடியலை, கர்த்தரை தேட முடியலை, மனிதர்கள் கொடுக்கிற கரடு முரடான காரியங்கள். என் ஆண்டவர் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது கரடு முரடுகளை சமமாக்கப்படும். பாருங்க, சிங்கக்கவி கிளத்துக்கு போட்டாங்க, வெளியே வந்தான், அடுத்த நாள் நடக்கிற காரியம். யார் யார் கரடு முரடான பாதையை, கரடு முரடான காரியங்களை தானியேலுக்கு ஏற்படுத்தினார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பத்தையுமே ராஜா சிங்கக்கவியில் தூக்கி போட சொன்னார். இப்போ அடுத்த நாளில் இருந்து தானியேலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த ஜபிக்கிற விஷயங்களில், ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சுமூகமாக போகிறது. என் ஆண்டவர் கரடு முரடுகளை சமமாக்குவார். அது யார் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வந்திருந்தாலும் சரி, யார் உங்களுடைய வாழ்க்கையில் கரடு முரடான பாதையை ஏற்படுத்தினாலும் சரி, வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். யாரை குறிச்சும் பயப்படாதங்க. எந்த ஒரு மனிதனும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் கரடு முரடை ஏற்படுத்த முடியாது. உங்களுடைய பிரயாணத்தில், வாழ்க்கை பாதையில், தொழிலில், கையின் பிரயாசத்தில், வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல உங்களுக்கு கரடு முரடை ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்தினால் என் ஆண்டவர் அவைகளை சமமாக்கி போடுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். நாம் ஜெபிப்போமா? ஜபிப்பதற்கு முன்பதாக ஒரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தை நமது நிஜம் தொலைக்காட்சி, நிஜம் டிவி என்கிற யூடியூப் சேனலில் இது இருக்கிறது. இதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் ஒரு நாளும் ஒரு வார்த்தையை தியானிப்பதற்கும் அதன் மூலமாக அவருடைய விசுவாசம் கர்த்தர் பேரில் பெருகுவதற்கு ஏதுவாக இருக்கும். குறைந்தது ஒரு 10 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த விசேஷித்த வார்த்தையை நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனல் இருக்கிறது. இதுவரைக்கும்
நிஜம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு புதிய புதிய ப்ரோக்ராம் புதிய புதிய ஒவ்வொரு நாள் விசேஷத்தை வார்த்தையை அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்கள் பார்த்து அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஜபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். நாம் ஜபிப்போமா? எங்களை நேசிக்கிறன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் கூட கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலும் கூட அந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். யாருடைய வாழ்க்கையில் எவை எவை கரடு முரடாக இருக்கிறதோ, ஒருவேளை சரீர ஆரோக்கியம் கரடு முரடாக இருந்தால் அதை இன்னைக்கு நீங்கள் சமமாக்குங்க ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. பிள்ளைடைய பொருளாதாரம் வருமானங்கள் கரடு முரடா இருக்குமானால் அதை என் ஆண்டவர் நீர் சமமாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தினுடைய சமாதானம் சந்தோஷம் கரடு முரடா இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் நிலையான நிரந்தரமான சமாதானத்தை பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கரடு முரடா இருக்கிறது நினைத்து கலங்குகிற பெற்றோர் உண்டு ஆண்டவரே. இந்த நாளில் கூட யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து பிள்ளைகளுடைய கற்பத்தின் காரியத்தை குறித்து பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பை குறித்து பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே கரடு முரடா இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கரடு முரடுகளை சமமாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எவை எவை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கரடு முரடா இருக்கிறதோ அல்லது இந்த கரடு முரடை ஏற்படுத்தினவர்கள் யார் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்கள் கரடு முரடுகளை ஏற்படுத்தினாலும் சரி, உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உம் பேர் நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கரடு முரடுகளும் சமமாக்கப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் தொடர செய்யுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுப்பாவை நல்லா பிடிச்சுக்கிடுங்க, நல்லா ஜெபமுங்க, வேத வாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கரடு முரடுகளும் சமமாக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.